நாம இந்த காணொலியில் கோணங்களை பத்தி பார்க்க போறோம் இப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோணங்களை எப்படி அளக்கலான்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இங்க பாருங்களேன் கோணம் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது கோணம் பிஏசியை விட திறந்த நிலையில் இருக்குது அதாவது கோணம் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது இப்போ இதுல எப்படி கோணத்தை அளக்கலான்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ கோணத்தை எப்படி சரியான வழிமுறையில அளக்கலாம் அப்படின்னு செஞ்சே பார்த்துடுவோம் இதை செஞ்சு நாம நாம் மானியத்தான் பயன்படுத்தணும் அதாவது கோண மானிய வச்சுக்கிட்டு கோணத்தை துல்லியமா அளக்க முடியும் கோண மானிய ஆங்கிலத்துல ப்ரொட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வாயில நுழைய கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால நான் அதை இங்கே எழுதுறேன் ப்ரோட்ராக்டர் ஆ சரியா எழுதிட்டேன் கோணமானிங்கிறது அரை வட்டமாகவும் அதோட விளிம்பில் நூற்று எண்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பச்சை நிறக்கோடும் பத்து பகுதியை குறிக்குது சரி இப்போ இந்த கோணத்தை அளக்க கோணமானியோட மைய மையப்புள்ளியை எடுத்துக்கணும் அதாவது மைய புள்ளி இங்க ஈர்க்கு பாருங்க இந்த புள்ளில தான் நாம இந்த கோணத்தை வரைய போறோம் கோணத்தோட உச்சிய கோணமானியோட உச்சியோட இணைக்கணும் சரி இந்த பெரிய பக்கத்த பூஜ்யம் புள்ளின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த பெரிய பக்கத்தை இங்க மஞ்சள் நிறத்துல வரைஞ்சிக்கலாமா சரி இந்த மஞ்சள் கோடு தான் ஒய் அப்புறம் ஈசட் கோடு இப்போ, ஒய் எக்ஸ் கோட்ட இந்த கோணமானில இப்படி மஞ்சள் நேரத்துல தோராயமா வரஞ்சிக்கலாம் ஆ இப்படித்தான் இந்த புள்ளி கோணமானியோட உச்சி எழுபதுக்கும் எண்பதுக்கும் இடையில இருக்கு இல்லையா ஆமா ஒருவேளை இது பகுதி எழுபத்தி ஏழ எடுத்துக்கலாம் அப்போ கோணம் எக்ஸ் ஒட்டோட அளவு எழுபத்தி ஏழு பாகை அப்படின்னு எடுத்துக்கலாம் கோணம் எக்ஸ் ஒய் இசட் சமம் எழுபத்தி ஏழு பாகைகள் இங்க ஒவ்வொரு பகுதியுமே பாகையில தான் இருக்குது அப்போ கோணத்தோட அளவும் பாகைன்னு தான் எடுத்துக்கணும் அதாவது கோணவியல்ல பாகைய அரையான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கோணவியல்ல பாகைய அரையான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல டிகிரின்னு சொல்லுவாங்க சரி இப்ப நாம அடுத்த கோணமான பி ஏசிய பார்க்கலாம் இந்த கோணத்தையும் கோணமானியில வரையலாமா அப்போ ஏ தான் மையப்புள்ளி ஏ மற்றும் சி தான் பூஜ்யம் பாகை இதனான வெள்ள நேரத்துல வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது கோணமானில மையப்புள்ளியில இருந்து புள்ளி பிய தோராயமா இப்படி வரஞ்சிக்கலாம் சரி இந்த பி புள்ளி கோணமானியோட முப்பது பாகைய குறிக்குது அப்போ கோணம் பி ஏ சி சமம் முப்பது பாகை அப்படினா, இந்த ரெண்டு கோணங்கள நேரடியா ஒப்பிட்ட எழுபத்தி ஏழு பாகை இது இந்த முப்பது பாகையோட பெருசா இருக்குன்னு நமக்கு தெளிவாவே தெரியுது பொதுவாவே திறந்த நிலையில இருக்கக்கூடிய கோணம்தான் இருக்கு சரி இப்போ கோணம் பூஜ்யம் பாகை அப்படினா அது இப்படி கோணமானியோட அடிப்பக்கத்தை தான் குறிக்கும் சரி இந்த மாதிரி கோணம் பெருசு பெருசா போயிக்கிட்டே இருந்துச்சு அப்படினா இந்த கோணத்தை மையப்புள்ளிக்கு நேர்கோட நினைச்சுக்குவான் மையப்புள்ளையில இருந்து ஒரு கோட்டை நேராவும் இன்னொன்ன வலது இல்லனா இடது பக்கமா போறதாவும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த நேர்கோட்டை ஆரஞ்சு நிறத்துல இப்படி வரஞ்சிக்கலாம் இன்னொரு கோட்டை இடதுல இருந்து வலது பக்கம் போற மாதிரி இப்படி வரஞ்சிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி மேல இருந்து கீழ் நோக்கி இடது பக்கமா ஒரு கோட்டையும் வலது பக்கமா ஒரு கோட்டையும் இப்படி வரஞ்சிக்கலாம் இப்போ இத அப்படியே சுழற்றுனா இந்த ஆரஞ்சு நிற வரைபடம் தான் கிடைக்குது அதாவது ஒரு கோடு நேராவும் இன்னொரு கோடு வலது பக்கமாவும் இருக்குது இப்போ இந்த கோணம் தொண்ணூறு பாகையை குறிக்குது வடிவியல் அப்புறம் முக்கோணவியல்ல இத தொண்ணூறு பாகை கோணம் இல்லனா செங்கோணம்னு சொல்லுவாங்க இந்த செங்கோணத்தை தான் ஆங்கிலத்துல ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதனான இங்க எழுதுறேன் ரைட் ஆங்கிள் இந்த செங்கோணத்துல இப்படி சின்னத ஒரு பெட்டிய போட்டு இதை நாம குறிக்கணும் இப்போ இந்த கோணத்தை அப்படியே நாம சுழற்றணும் அப்படின்னா இந்த செங்கோணம் கிடைச்சிடும் அடுத்தது இந்த செங்கோணத்தை இப்படி விரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா இது இந்த மாதிரி வரைபடமா கிடைக்கும் இது கோணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோடு இது அடி பாகம் இதை பார்த்தா ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கு இல்லையா இந்த புள்ளிய எக்ஸ்ன்னு வச்சுப்போம் இந்த புள்ளிய ஒய்னு வச்சுக்கலாம் அப்புறம் இந்த புள்ளிய இசட்டுன்னு எடுத்துக்கலாம் இத கோணம் இசட் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இசட் எக்ஸ் மற்றும் ஒய் நேர்கோட்டாக அமைஞ்சிருக்கு இத நூற்றி எண்பது பாகை கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கோணம் இசெட் எக்ஸ் ஒய் சமோ நூற்று எண்பது பாகை அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த கோணமானே அரை வட்டமா இருக்குது இத முழு வட்டமா எடுத்தா முன்னூற்று அறுபது பாகையா கிடைக்கும் இத பத்தி முக்கோணவியல் காணொலியில நீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க அப்ப உங்களுக்கு மேலும் நல்ல தெளிவு கிடைக்கும் இப்போ இதே மாதிரி கோணத்தோட வகைகளை பத்தி அடுத்த காணொலியில நாம விரிவாக கத்துக்க போறோம் சரி இப்போ கோணம் தொண்ணூறு பாகைக்கு குறைவா இருந்துச்சுன்னா அத குறுங்கோணம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு படங்களுமே தொண்ணூறு பாகைகளுக்கு குறைவாத்தான இருக்குதே அப்ப தொண்ணூறு பாகைகளுக்கு குறைவா இருக்கக்கூடிய கோணங்களை குறுங்கோணம்னு சொல்லுவோம் குறுங்கோணத்தை ஆங்கிலத்துல அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தொண்ணூறு பாகைக்கு குறைவா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நானு மஞ்சள் நிறத்துல எழுதுறேன் சரி இப்போ பாகைக்கு தொண்ணூறு அதிகமா இருக்கக்கூடிய கோணத்தை எப்படி சொல்லலாம் சரி தொண்ணூறு பாகைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு கோணத்தை இப்படி வெள்ளை நிறத்துல வரைஞ்சிக்கலாம் இந்த கோணத்துக்கான அடிப்பக்கத்தையும் வெள்ளை நிறத்திலேயே வரைஞ்சிக்கலாம் இந்த கோணம் தொண்ணூறு பாகையை விட அதிகமாக இருக்குது அதாவது இது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அப்போ இதை நூற்றி இருபத்தி எட்டு பாகைன்னு எடுத்துக்கலாமா இந்த கோணத்தை விரிகோணம்னு ஆங்கிலத்துல அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் மறுபடியும் சொல்லி பாருங்க அப்டியூஸ் ஆங்கிள் அதாவது விரிகோணம் குறுங்கோணம் அப்படிங்கறது தொண்ணூறு பாகைக்கும் குறைவாய் இருக்குது அது கூர்மையாவும் இருக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் இதை எல்லாத்தையும் சொல்றேன் இப்போ விரிகோணம் அப்படிங்கறது தொண்ணூறு பாகைக்கு இருக்கும் இதை எப்படி இன்னும் எளிமையா சொல்லலாம் அப்படின்னா தொண்ணூறு பாகையா இருக்கக்கூடிய கோணத்தை செங்கோணம் அப்படின்னும் தொண்ணூறு பாகைக்கும் இருக்கக்கூடிய கோணத்தை விரிக்கோணும் அப்படின்னு சொல்லலாம் இங்க நூற்றி எண்பது பாகையா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நேர்கோடா இருக்கும் நான் சொல்லி கொடுத்த இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் வரக்கூடிய காணொளிகள்ல இதுக்கான பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்